வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் பரிசோதனை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிய மணல் அகழ்வின் முதற்கட்ட செயற்பாடான கனிய மணல் பரிசோதனை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக தீவு பகுதியின் பல இடங்களில் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இந்த அகழ்வு நடவடிக்கை தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இன்று காலை 10:30 மணியளவில் மன்னார் நகரசபை கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இதன்போது கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிய மணல் பரிசோதனை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆஸ்திரேலியா கனிய மணல் அகழ்வு நிறுவனத்தின் இலங்கைக்கான பொறுப்பாளர் ஷாலிய பங்கேற்றார். அத்துடன் மன்னார் சுற்றடலை பாதுகாக்கும் அமைப்பின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், பொது மற்றும் தனியார் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மனதுரிமைகள் செயற்பாட்டாளர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மாவட்டத்தில் ஏற்படவுள்ள அபாய நிலை குறித்து மன்னார் சுற்றடலை பாதுகாக்கும் அமைப்பினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்வினால் எதிர்வரும் காலங்களில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனால் மாவட்டத்தின் எதிர்கால நிலனை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிய மணல் அகழ்வின் முதற்கட்ட செயற்பாடான கனிய மணல் பரிசோதனை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கூட்டாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட ஆஸ்திரேலியா கனிய மணல் அகழ்வு நிறுவனத்தின் இலங்கைக்கான பொறுப்பாளர் சாலிய, மக்களின் பாதுகாப்புக்கு தீங்கை ஏற்படுத்தும் வகையில் கனிய மணல் அகழ்வு இடம்பெறாது, உரிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே அகழ்வு இடம்பெற்று வருகின்றது, எனவே மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் குறித்த அகழ்வு பணி இடம்பெறாது, அகழ்வு நடவடிக்கைகளுக்காக கொண்டு வந்த இயந்திரங்களை எடுத்துக்கொண்டு உடனடியாக மன்னாரை விட்டு செல்கின்றோம் என குறிப்பிட்டார். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக அனைத்து தரப்பினரும் கைகளை தட்டி உடனடியாக குறித்த நடவடிக்கையை முன்னெடுங்கள் என தெரிவித்தனர். அதனையடுத்து குறித்த கலந்துரையாடல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. ஜாழ்ப்பாணம் பொன்னாளி பகுதியில் இரத்தக்கரையுடன் வீதியோரம் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் பொன்னாளி பகுதியில் இன்று அதிகாலை இரத்தக்கரையுடன் வீதியோரம் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பொன்னாளி பருத்துத்துறை வீதியில் பொன்னாளிக்கும் திருவடிநிலை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே இனம் காண முடியாத நிலையில் நபர் ஒருவரின் சடலம் காயங்களுடன் அடையாளம் காணப்பட்டது. இவ்வாறு காணப்படும் சடலம் அருகே ஒரு மோட்டார் சைக்கிளும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் மரணம் விபத்தா அல்லது கொலையா என இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரலியா நோர்வுட் நகரில் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக வாகன சாரதிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். நுவரலியா நோர்வுட் நகரில் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக 3 நாட்களாக நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக வாகன சாரதிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள டீசலுக்கான தட்டுப்பாடு காரணமாக இன்றைய தினமும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமையை அவதானிக்க முடிவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அந்த வகையில் நோர்வுட் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் இல்லை என பெயர்பலகை வைக்கப்பட்டுள்ளது. மஸ்கலியா பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இவ்வாறானதொரு நிலையை காணப்பட்டது. இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடு காரணமாக தேயிலை தொழிலை நம்பியிருக்கும் தொழிலாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் தோட்டப்புறங்களுக்கு டீசலை கொள்வனவு செய்ய வந்த லோரிகளும் 3 நாட்களாக டீசல் நிரப்பும் நிலையத்தில் காத்திருக்கின்றன. உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு எங்களுடைய செருப்பு எடுத்து நாங்களே தலையில அடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஓட்டு இனி இந்த பக்கத்து வரவேன்னு சொல்லுங்க. ஓட்டு கொடுக்கறது இல்லை. இனி 3 நாளா இங்க நாங்க சாப்பிட்டு சாப்பிடாம இங்க உட்காந்துருக்கோம். நாங்க இங்கதான் இதுல வேணதான் இன்னைக்கு தூங்கணும். நாங்க இங்க ஃபுல்லாவே தூக்கமே இங்கதான். இங்க போகாம நாங்க எப்படி தொழில் செய்யறது? நாங்க இலங்கையை அமெரிக்காவிடம் காட்டிக் கொடுக்க நிதியமைச்சர் பஸ்ஸில் முற்படுகின்றார் என அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவின் நாணய சுத்திகரிப்பு குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்கவே நிதியமைச்சர் பஸ்ஸில் ராஜபக்ச அமெரிக்காவிடம் இலங்கையை காட்டிக் கொடுக்க முயல்வதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில ஆகியோர் நேற்றைய தினம் ஜனாதிபதியினால் அதிரடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பொதுஜன பெரமுன அரசில் அங்கம் வகித்த பங்காளி கட்சிகளின் முக்கிய அமைச்சு பொறுப்புகளை வகித்த வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில உள்ளிட்ட பலர் இணைந்து விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை கொழும்பில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நடத்தினர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச, கோட்டாபய ராஜபக்ஷ மெத்துமான் ஜனாதிபதி அபேட்சகையாக பாவட்ட பத்வீமட்ட பெற
සිට අපේ කඳවුර ඇතුලේ යම්කිසි අභ්‍යන්තර අරගලයක් තිබ්බා. ඒ කියන්නේ බැසිල් රාජපක්ෂ මහත්මයාට ඕනකම තිබුණා ඒ ජනාධිපතිවරණ අපේක්ෂකයා වෙන්න. ඔහු ඒකට ඉතා විශාල සූදානමක් ඇති කරගෙන තිබුණා. நிதியமைச்சர் பசிலின் ஜனாதிபதி வேட்பாளர் கனவு அம்மாள் இல்லாமல் போனதால் அவருக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடு தீவிரமடைந்தது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்த பிரச்சினை தொடர்ந்த வண்ணம் உள்ளது. உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் நாடு எதிர்கொண்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து மீளும் வழிகளை மாத்திரமே 11 கட்சிகளும் ஒன்றிணைந்து மக்களுக்கு எடுத்துரைத்தோம். குடும்பத்தாரின் அழுத்தங்களினால் ஜனாதிபதி எம்மை பதவி நீக்கியுள்ளார். அது மாத்திரமல்லாது நிதியமைச்சரின் கைப்பொம்மையாக ஜனாதிபதி செயற்படுகின்றார். இந்நிலையில் எந்த ஒரு அமைச்சையும் பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை. ஏனெனில் நிதியமைச்சின் செயலாளரை கூட கட்டுப்படுத்தாத நிலைமையில் உள்ளார். நாட்டின் பொருளாதார சீரழிவிற்கு நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவே பொறுப்பு கூற வேண்டும். அத்துடன் எம்மை பதவி நீக்கியமை குறித்து பிரதமர் மனவருத்தம் அடைந்துள்ளார். அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்தே நாம் அமைச்சு பதவியில் இருந்து நீக்கப்பட்டோம். அந்த வகையில் நோக்கும் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரச நிர்வாகத்தில் பலவீனத்தன்மை காணப்படுகின்றது. அரசாங்கம் குறுகிய காலத்தில் பலவீனம் அடைவதற்கு நிதியமைச்சரே பொறுப்பு கூற வேண்டும். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து வழங்கிய வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்றவில்லை. அந்த வகையில் நாட்டு மக்கள் வழங்கிய 3-2 பெரும்பான்மை பலத்தை அலங்கோல அமெரிக்கர் இல்லாதொழித்து விட்டார். நீ ராஜ இட்டுக்கரின துரு மட்ட மகே அமாத்திய தூரே கட்டியுத்து இட்டுக்கலர்னு ஹேக்கி அமாத்தியவரே கட்டியட்ட கேபினட் ரஸ்ட்ரீம் வைட்டே ஆமோ அமைத்தவரே கட்டியட்ட மகே வகுகீம் இட்டுக்கரன்னு மட்டு புழுவாங்க மக்னே அப்படி தூங்குதே நாம. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, அமைச்சு பதவிகளில் இருந்து விமல் வீரவன்ச, கம்மன்பில ஆகியோரை வெளியேற்றியமைக்கு நீதி கிடைக்கும் வரை அமைச்சின் கடமைகளில் நான் ஈடுபட போவதில்லை. அதேபோன்று அமைச்சு நடவடிக்கையிலும் ஈடுபட போவதில்லை. அமைச்சரவை கூட்டத்திலும் எதிர்காலத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை. இந்தோனேசியாவ திபுனு தனட்ட அரங்கியன்னைக்கேன சாதாரண சக்கை அப்பிட தியனும் 1997 சுவார்த்தோ ஜனாதிபத்துமா இடதுன்னு என்ன நெகனீர் திமோரேட்ட நிதாசதெண்டு அச்சே பிராந்தேட்டு சுயம்பாலனேதெண்டு. இதன்போது கருத்துரைத்த முன்னாள் மின்சக்தி அமைச்சர் உதய கம்மன்பில, அமெரிக்காவின் சூழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கான போராட்டத்தை இனி நாம் தொடரவுள்ளோம். அது மாத்திரமல்லாது இலங்கையை இந்தோனேசியாவின் கிழக்கு திமோர் போன்று மாற்றியமைக்கும் ஒப்பந்தத்தை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச மேற்கொண்டு வருகின்றார். அது லங்காவத் அரங்க மே அவலசன அமெரிக்கானுவா விசின் மே ரட்ட அது ஏ பாரி அருகின அன்னிக்கீனேக்க அப்பிட்ட பூம பேதிலி ஏ நிசா ஆண் அப்பி ஆண்டு எமதி மண்டலே சிட்டியாத் நெதத் ஆண்டு துல சிட்டியாத் நெதத் அப்பி ஜனதாவ சமக எக்குத்து வெலா மே கமனின் அப்பே ரட்டட்டை அத்தின்யன மே அந்துரு இரணமின் ரட்டபேரகண்டு கல ஹேக்கி கல யுத்து ஹெமதேம கரண்டு அப்பி சூதானம் கேன பணிவிடே ரட்டாமுய் தியனும். வனவள பாதுகாப்பு அமைச்சரும் போக்குவரத்து அமைச்சரும் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்துள்ளனர். அமைச்சரவையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை அடுத்து வனவள பாதுகாப்பு அமைச்சராக சிபி ரத்நாயக்கவும் போக்குவரத்து அமைச்சராக திலும் அமுனுகம்மவும் பதவிப்பிரமாணம் செய்துள்ளனர். இரண்டு அமைச்சரவை அமைச்சர்களும் ஒரு இராஜாங்க அமைச்சரும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் இன்று பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். தனது பதவியை ராஜினாமா செய்த அரந்திக ஃபெர்னாண்டோ மீண்டும் தென்னீக்கித்துள் மற்றும் பணிசெய்கைகள் மேம்பாடு மற்றும் அவை சார்ந்த பொறிமுறை பண்டங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் இராஜாங்க அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். வனவிலங்கு மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சராக சிபி ரத்நாயக்கவும் போக்குவரத்து அமைச்சராக திலும் அமுனுகம்மவும் அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சராக விமலவீர திசாநாயக்கவும் பதவிப்பிரமாணம் செய்தனர். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் காமினிஷனரத் கலந்து கொண்டார். மேலும் பலர் விரைவில் அரசாங்கத்தை விட்டு விலக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். பிளவுபட்டுள்ள அரசாங்கத்திடமிருந்து நாட்டை பாதுகாக்கும் மாற்று திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடமே உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏ விதராகனோ அதை வேணா கூட ஆண்டுவே பிரிசு தெளியிட்ட பேலா ஆண்டு வேறதுக்கான பட்டாங்கிறான் தீரும் அது ஜனதாவுக்கு பலசக்தியிட்ட
බලශක්ති අර්බුදයකට මූණ පාලා තියෙනවා. අද තෙල් ටික නැහැ, වාහන දුවන්න බෑ, බස් ටික නැවතිලා, අනිත් පැත්තෙන් ගොවියට අස්වැන්න නෙලා ගන්න විදිහක් නැහැ. தற்போது நாடு வரலாற்றில் என்றும் இல்லாதவாறான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. ராஜபக்ச ஆட்சியில் கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். எதிர்க்கட்சி இந்த நிலை தொடர்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது. ஆனால் அரசாங்கம் அது தொடர்பில் பொருட்படுத்தவில்லை. இந்த நிலையில் மக்கள் மாத்திரமல்லாது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் தரப்பினரும் கூட அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்துள்ளனர். மக்கள் மின்சார பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளனர். அது மாத்திரமல்லாது நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியாத அரசாங்கமாக மாறியுள்ளது. பொருட்களின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அரசாங்க தரப்பினர் இரண்டாக பிளவுபட்டுள்ளனர். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று அரசாங்கத்தின் 30 பேர் அரசாங்கத்தை விட்டு தனித்துள்ளனர். அடுத்த மாதமாகும் போது மேலும் பலர் அரசாங்கத்தை விட்டு விலக உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான மாற்று திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடமே உள்ளது. එක පැත්තකින් කාණ්ඩායමත් 31 අද එළියට ගියා. ඇමතිවරු කීප දෙනෙක් අස් කරා. තවත් කීප දෙනෙක් එළියට යනවා. ලබන මාසෙ වෙනකොට තවත් කාණ්ඩායමක් යනවා කියලා ආරංචි. අපි එහෙනම් මේ රට බේරා ගන්න නම් ඒකට තියෙන එකම දර්ශනය වැඩපිළිවෙල තියෙන්නේ සමගි ජන බලවේගයට. முல்லைத்தீவு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இதில் கருத்து வெளியிட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன், அரசாங்கத்தின் எண்ணக்கருவிற்கமைய எமது மாவட்டத்திலும் நஞ்சற்ற ஆரோக்கியமான உணவு உற்பத்தியை பிறக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இதற்காக சேதன பசலை உற்பத்தியை அதிகரிக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும், சேதன பசலையை நடைமுறைப்படுத்தி விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் எனவும் அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டார். கலந்துரையாடலில் மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி வங்கிகளின் கடன் வசதிகளின் தன்மைகள் தொடர்பாக துறை சார்ந்தவர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் சேதன பசலை பாவனை தொடர்பாகவும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ள விதை மற்றும் நடுகை பொருட்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் சிறுபோக பசலை பாவனை தொடர்பாக விவசாயிகளுக்கு கமநல அபிவிருத்தி பிரிவுகள் ரீதியாக விழிப்புணர்வு திட்டங்களை எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடாத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் விவசாயம் சார் முன்னேற்ற அறிக்கை தொடர்பில் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் ஜாமினி சுசீலனால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன், காணிப்பகுதி மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், மாவட்ட விவசாய பணிப்பாளர் ஆர் கோகுலதாசன், மாவட்ட சமுதி பணிப்பாளர் எம் முபாரக், திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி எம் ஜி வில்வராஜா, பிரதேச செயலாளர்கள், கமல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர், பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர், நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட துறை சார்ந்த திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கமக்கார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு ஒட்டிசூட்டான் பழம்பாசி பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டிசூட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழம்பாசி பிரதேசத்தில் புதையல் தோண்ட முற்பட்ட தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு பழம்பாசி பிரதேசத்தில் புதையல் தோண்ட முற்பட்ட சந்தேகத்தில் இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்ட 4 பேரையும் ஒட்டிசூட்டான் போலீசார் கைது செய்துள்ளனர். மாத்திரை, காலி, புத்தளம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 3 நெடுங்கேணி சேனப்பிளவைச் சேர்ந்த 1 என 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபர்கள் புதையல் தோண்டுவதற்காக வருகை தந்துள்ளதுடன் அவர்களிடம் வெற்றிலை, பாக்கு, பழம், சாம்பிராணி, பால் போன்ற பொருட்கள் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான ஒதியமலை தண்ணி முறிப்பு பகுதிகளில் புதையல் தோண்டும் நடவடிக்கைகள் அண்மை காலத்தில் அதிகரித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. உலக நாடுகளிடம் ஆட்சியாளர்கள் கையேந்தும் நிலை உருவாகியுள்ளதாக பார்லிமெண்ட் உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் அபிமானமும் நெற்பெயரும் பறிபோகும் வண்ணம் உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் வெட்கமின்றி நாட்டின் ஆட்சியாளர்கள் கையேந்தும் நிலை உருவாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நயபரின் மேலட்ட பெலன்ன பட்டங்கத்தை அனிவாரியம் 2010 2015 ரஜே காலே மேரட்டே
ක්‍රියාත්මක කරපු ප්‍රතිලාභ නොලැබෙන ව්‍යාපෘති හින්දා කියන එක මේ රටේ පොඩි ළමෙක් පවා දන්නවා. ඒකට ඒ ඇතිකර ණය ගැනීමේ ක්‍රමවේදය. ඒගොල්ලෝගේ අරමුණ අනිවාර්යයෙන්ම තිබ්බේ වංචාව, දූෂණය, කොමිස් ගැහිල්ල, ජාවාරම් කිරීම. ඒවා සීමාවක් නැතුව කරලා අද මේ රට පත් වෙලා තියෙනවා ඩොලර් නැතුව ණය ගෙවා ගන්න බැරි තැනකට. தற்போது நாட்டு மக்களால் வாழ முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, மறுபுறம் மக்களுக்கு வருமான இழப்பு என்பவற்றிற்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை பெறுவது பெரும் சவாலாக இருந்தாலும் அவை குறித்து அரசாங்கம் மௌனம் காக்கின்றது. மக்கள் நலன் கருதி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி நடப்பதாக தெரியவில்லை. 1977 ஏற்பட்ட வரிசை யுகத்தை மக்கள் நினைவில் வைத்திருக்கின்றார்கள். அந்த வரிசை யுகத்தில் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இப்போது எல்லாவற்றிற்கும் வரிசைகள் உருவாக்கப்படுவது போல் தெரிகின்றது. ஒரு பக்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மறுபுறம் பால்மா, மறுபுறம் எரிவாயு, சீமேந்து என்று வரிசைகள் உருவாகிய வண்ணம் உள்ளன. சரியான நேரத்தில் தேவையான இடத்திற்கு செல்ல முடியாது, வீட்டு வேலை செய்ய முடியாது, குழந்தைகளை சரியான நேரத்தில் பாடசாலைக்கு அழைத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வரிசை யுகம் என்பது ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இது எங்கு சென்று முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. இதற்கிடையில் நாடு வங்குரோத்து அடைந்து வருவதை நாம் அறிவோம். டொலர் இல்லாத பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. நம் நாட்டின் அபிமானமும் நட்பெயரும் பரிபவம் வண்ணம் உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் வெட்கமின்றி நாட்டின் ஆட்சியாளர்கள் கையேந்துகின்றனர். தற்சமயம் இலங்கை கடனை செலுத்த முடியாத வங்குரோத்து நாடு என்று உலகமே தேரன்னு ஜாவாரம் கருவன்ட்டு ஜாவாரம் கருகனேன் மேக்கே அத்துருவாபாத ஒக்கம் மகாஜனையா பிட்டின் கிஹில தியனும் மகாஜனையாட விதகான சித்த வேலா தியனும். பவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் காணி பிரச்சனைகள் பல தீர்க்கப்படாமலேயே நிறைவு பெற்றுள்ளது. வனவளத்துறை அமைச்சர் வருகை தராமையால் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாது போனதாக பலரும் விசனம் வெளியிட்டுள்ளனர். வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சின் கீழ் காணப்படும் திணைக்களங்களினால் இதுவரை தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சனைகளை இனம் கண்டு அதனை தீர்த்து வைப்பதற்கான கலந்துரையாடல் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வனவளத்துறை அமைச்சர் டி பி ஹேரத் பங்கேற்க உள்ளதாக முன்னர் குறிப்பிடப்பட்டது. எனினும் குறித்த கலந்துரையாடலுக்கு அமைச்சர் சமூகம் அளித்திருக்கவில்லை என்பதுடன் அமைச்சின் செயலாளர் மாத்திரமே வருகை தந்திருந்தார். இதனால் மாவட்டத்தின் முக்கியமான காணி பிரச்சனைகள் பல தீர்க்கப்படாமலேயே இன்றைய கூட்டம் நிறைவு பெற்றுள்ளது. இதன்போது தமது பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முடியும் என நம்பி கூட்டத்துக்கு வருகை தந்த பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள், திணைக்கள பிரதிநிதிகள், மக்கள் என பலர் பங்கேற்றனர். ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்பாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாகன சாரதிகள் கேன்களுடன் காத்திருக்கின்றனர். டீசலை பெற்றுக்கொள்வதற்காக கனரக வாகனங்கள் உள்ளிட்ட பல வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இந்த நிலையில் ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் குறைந்தளவான டீசல் வழங்கப்படும் நிலையில் அவற்றின் மூலம் எந்தவித போக்குவரத்தையும் ஒழுங்காக மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக வாகன சாரதிகள் கவலை வெளியிட்டனர். இந்த டீசல் ஒன்றும் இல்லாமல் இந்த போல வாகனம் வந்து ஜீவன் அடிக்கிற வாகனம் ஒரு நாள் பார்த்து புதிய ஜீவன ரெண்டாவது இல்லை. ஜனம் பெட்ரோலுக்கு இன்னைக்கு மண்ணெண்ணா ஊடி இல்லை, வெங்காயம் எல்லாம் விளைஞ்சது. எந்த கடையில் போனாலும் நேரத்துக்கு நேரம் ஒரு ஜாமானுக்கு விலை கூட்டி கூட்டி விற்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு தரம் இல்லை. இப்போ இதில் வந்து கீவில் நிற்கிறோம், வந்தால் தான் நடக்குது. வேறு என்ன நடக்குது இந்த நாட்டில் ஒன்றும் இல்லை. கோப்பையில் போனால் டீசல் இல்லைன்றாங்க, ஃபேனுக்கு அடிக்க டீசல் இல்லைன்றாங்க. இங்கேருந்து கோப்பை கல்யாங்காடுலாம் கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு தான் அடிக்கிறாங்க டீசல். அடிச்சு போட்டு நாங்கள் அந்த 1000 ரூபாயில் அச்சேரிக்கு திரும்பியவே சரியாக போதும். வாகனங்கள் இனி இந்த காலத்தில் ஓட்டுறது கஷ்டம். டீசல் வந்ததால் அச்சேரியில் கடை நேரம் டீசலில் முடியாது சென்னை. தேசிய கால்பந்தாட்ட வீரர் டாக்ஷன் பியூஸ்லஸின் பூதவுடல் இன்று யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அண்மையில் அகால மரணம் அடைந்த தேசிய கால்பந்தாட்ட வீரர் டாக்ஷன் பியூஸ்லஸின் பூதவுடல் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இன்று மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. வல்வெட்டித்துறையில் உள்ள டாக்ஷன் பியூஸ்லஸின் இல்லத்தில் பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன் பின்னர் இன்று மாலை 3 மணிக்கு பூதவுடல் அவரது சொந்த ஊரான மன்னார் மாவட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது.
இதில் கருணாநிதி சனசமூலியத்தினர் மற்றும் பெருந்திரளான மக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஜோகேந்திரன் டக்ஷன் பியூஸ்லஸ் மன்னார் மாவட்டத்தின் பனங்கட்டுக்கோட்டு கிழக்கு கிராமத்தை தனது புறப்படமாகவும் பதிவிடமாகவும் கொண்டவர் என்பதுடன் தேசிய கால்பந்தாட்ட வீரர் ஆவார். இவர் 2018 முதல் இலங்கையின் தேசிய கால்பந்து அணி வீரராக இருந்து வருகிறார். தனது விளையாட்டு திறமையால் பல சாதனைகளை படைத்த ஒரு சிறந்த வீரரும் ஆவார். இந்த விளையாட்டுத் துறையில் தன்னை முற்று முழுவதுமாக ஈடுபடுத்தி தன்னை வளர்த்து கொண்டு தனது மாவட்டத்துக்கும் தாய் நாட்டிற்கும் புகழை தேடி தந்த நிலையில் மாலைதீவுக்கு வலன்சியா விளையாட்டுக் கழகத்தினரால் அழைக்கப்பட்டு அந்த கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடி அங்கும் பல சாதனைகள் படைத்து பல வெற்றிக்கு வழிவகுத்தவர். இவ்வாறான நிலையில் 26/2/2022 சிறந்த விளையாட்டு வீரனின் அகால மரணம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதனையடுத்து தேசிய கால்பந்தாட்ட வீரர் ஜோகேந்திரன் டக்ஷன் பியூஸ்லஸ் மரணம் தொடர்பில் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட்டு உரிய விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முழு அரசாங்கமும் பதவியிலிருந்து விலகுவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். விமல் கமன்பில ஆகியோரை பதவி விலக்கியமையின் ஊடாக நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்குமானால் அது சிறந்த விடயமாக அமையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඇමතුරු අස්කරාකිලා මේරටේ ජනතාවට සහනයක් ලැබෙනවා නම් කළ යුතුව තිබෙන්නේ මුළු ආණ්ඩුවම ඉලාස්සනය එක. එහෙම නැතුව මේ ප්‍රශ්නේ විසඳෙන්නේ නැහැ. ඒ නිසා විමල් වීරමන්ස අස්කරා කියලාවත් එහෙම නැත්නම් ගම්මන්පිර අස්කරා කියලාවත් රටේ ජනතාවට තෙල් ටික ලැබෙනවා නම් විදුලි බලය ලැබෙනවා නම් ආර්ථික ප්‍රශ්න විසඳෙනවා නම් එහෙනම් ඒක හොඳ තීන්දුවක් කියලා කියන්න පුළුවන්. நாட்டில் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. அத்துடன் நிர்வாகத்துறை வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சு பதவியில் இருந்த இருவரை நீக்குவதன் ஊடாக எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. அமைச்சர்கள் இருவர் விலகியமையினால் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கப்பெறுமாயின் முழு அரசாங்கமும் பதவியிலிருந்து விலகுவதே சிறந்த தீர்மானமாக அமையும். அவ்வாறு இல்லாது இந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கப்பெறாது. விமல் வீரவன்ச உதய கம்மன்பில ஆகியோரை விலக்கியமையின் ஊடாக நாட்டு மக்களுக்கு எரிபொருள் மின்சாரம் என்பன கிடைக்கப்பெறுமாயின் அது சிறந்த செயலாக அமையும். மாறாக அவ்வாறான நிலை உருவாகவில்லை எனில் முழு அரசாங்கமும் பதவியை விட்டு விலகி புதிய தரப்பினர் ஆட்சி அமைப்பதற்கு இடமளிக்க வேண்டும். එහෙනම් මුළු ආණ්ඩුවම ජනාධිපතිවරයා ඇතුළුව ඉල්ලාස් වෙන්න ඕනේ. මොකද එහෙම අසුනොත් රටේ අලුත් පාලනයක් ඇති වෙයි. එහෙම නැතුව ඔය ඇමතිවරයෙක් දෙන්නේ කස්කරාය කියලා මේ රටේ ප්‍රශ්න විසඳෙන්නෙත් නැහැ. අලුත් බවක් ඇති වෙන්නෙත් නැහැ. கண்டி பண்பில காத்தல கீழ்பிரிவு மற்றும் கலாபோக்கு சோலங்கந்த ஆகிய தோட்டப் பகுதிகளில் கான்கிரீட் பாதை மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கண்டி பண்பில காத்தல கீழ்பிரிவு மற்றும் கலாபோக்கு சோலங்கந்த ஆகிய தோட்டப் பகுதிகளில் தோட்ட வீடமைப்பு சமூக உட்கட்டமைப்பு இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து நிர்மாணிக்கப்பட்ட கான்கிரீட் பாதை மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபசெயலாளரும் பிரஜாசக்தி அபிவிருத்தி செயல் திட்ட பணிப்பாளர் நாயகமான பாரத் அருள்சாமி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய அவர், உலக சந்தையில் எரிபொருள் விலை உச்சம் தொட்டுள்ள நிலையிலும் நெருக்கடிகள் இருந்தும் மலையகத்தில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களை கைவிடவில்லை எனவும் அவை உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் தற்பொழுது 22,443 கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் இன்று மேலும் 195 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 609,680 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 648,410 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,287 பதிவாகியுள்ளது. அதனால் தற்பொழுது 22,443 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.